गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे आवर इम्पॉर्टेंट बिग क्वेश्चन दैट इज आस्क्ड इन 5 मार्क इज हिस्टेरेसिस। सो व्हाट इज मीन बाय हिस्टेरेसिस, मीन्स लैगिंग बिहाइंड। लैगिंग बिहाइंड ना पिन तंगदर। सो व्हाट लैगिंग बिहाइंड व्हाट अपडेट कैटेगना मैग्नेटिक इंडक्शन बी इज लैगिंग बिहाइंड द मैग्नेटाइजिंग फील्ड हच। बी वंदे हच के एपड़ी लैगिंग बिहाइंड आगुद अप्पडिंगरद पापम। Now, when a ferromagnetic material is kept in a magnetizing field, the material is magnetized by induction. ஒரு ferromagnetic material எடுத்துக்கிறோம், magnetizing field H-ல வைக்கும்போது அது magnetized ஆயிருது, magnetized by induction அப்படின்னு சொல்லணும். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தேன்னா, the variation of magnetic induction with the magnetizing field is not linear. So H-ங்கிறது தான் அந்த மேக்னெட்டை மாற்றக்கூடிய ஃபீல்டு, அதனால தான் அந்த மெட்டீரியலில் இண்டக்ஷன் ஏற்படுது. அப்போ H இன்க்ரீஸ் ஆகும்போது பியும் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் த வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பி வித் மேக்னடைசிங் ஃபீல்டு இஸ் நாட் லீனியர், லீனியராக இருக்காதங்கிறான். இட் மீன்ஸ் த ரேஷியோ பி பை ஹச் ஈக்குவல் டு மியூ இஸ் நாட் எ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நவ் வி கோயிங் டு ஸ்டடி திஸ் பிஹேவியர் இன் டீட்டெயில். அதை தான் இதை தான் ஹிஸ்டெரெசிஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். நவ் வி டேக் எ ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், எக்ஸாம்பிள் அயன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். Now it is magnetized by increasing the magnetizing field. அப்ப ஸ்லோவா நான் என்ன பண்றேன், இந்த மேக்னடைசிங் ஃபீல்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்ப அதுவும் என்ன ஆகும் அப்படின்னா மேக்னட்டா மாறிக்கிட்டே வரும். அப்ப இட் ஸ்லோலி அட்டைன்ஸ் த மேக்னட் அண்ட் இட் ரீச்சஸ் எ மேக்ஸிமம் வேல்யூ, தட் பாயிண்ட் இஸ் சீன்னு வச்சுக்கிறேன், தட் இஸ் கால்டு சேச்சுரேஷன் பாயிண்ட். சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வென் த அயன் இஸ் மேக்னடைஸ்ட் பை இன்க்ரீஸிங் த மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன், இந்த டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷனும் அதில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இட் ட்ரேஸ் அலாங் த பாத் ஏசிங்கிற டைரக்ஷனில் போய் சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணுது. அப்போ சேச்சுரேஷன் பாயிண்ட்னா என்ன சார் அப்படின்னா, த மெட்டீரியல் வேர் இட் ரிசீவ்ஸ் த மேக்ஸிமம் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்ஸிமம் மேக்னெட்டிக் பிஹேவியரை, அது எவ்வளோ தான் அந்த மேக்னெட்டிக் பிஹேவியரை அதை அட்டைன் பண்ண முடியுமோ that point is called a saturation point. ஒரு சார் நோட் பண்ணி காட்டியிருக்கேன், saturation magnetization. சேச்சுரேஷன்னா அதுதான் திவித்திய நிலை அப்படின்னு சொல்லுவோம், மேக்ஸிமமாக ரீச் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். அப்போ த மேக்ஸிமம் பாயிண்ட் அப் டு விச் த மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ்டு பை அப்ளையிங் த மேக்னடைசிங் ஃபீல்டில், மேக்னடைசிங் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு அது மேக்ஸிமம் பாயிண்ட் வரைக்கும் மேக்னடைஸ் ஆக முடியுமோ தட் இஸ் கால்டு சேச்சுரேஷன் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நோ கம் டு ஹியர், வென் மேக்னடைசிங் ஃபீல்டு டிக்ரீசஸ் இட் டஸ் நாட் ரீட்ரேஸ் த பாத் அலாங் சிஏ. அப்போ மேக்னடைசிங் ஃபீல்டை நான் டிக்ரீஸ் பண்ணும்போது இந்த பியும் டிக்ரீஸ் ஆகணும். டிகிரிஸ் ஆகி திரும்ப ஏங்கிற பாயிண்ட்டுக்கு வருமானா வராது. ஸோ வென் ஐ ஸ்லோலி டிக்ரீஸிங், அப்போ மேக்னடைசிங் ஃபீல்டை டிக்ரீஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆல்சோ டிக்ரீசஸ் அண்டே இட் மூவ் அலாங் திஸ் பாத், நாட் ரீட்ரேஸ் இட்ஸ் ஒரிஜினல் பாத். அது தான் வந்த பாதையிலேயே வராது, இந்த பாதையில் அது வரும். நான் இந்த இடத்துல வந்து ஹச் 0 ஆயிடுச்சு, ஆனால் பி 0 ஆகலை, இந்த இடத்துல நின்றுக்கிருச்சு. அப்போ
இந்த பாயிண்ட் டின்னு வச்சுக்கிறேன். வென் ஹச் இஸ் ஜீரோ, மேக்னட்டைசிங் ஃபீல்டை நான் ஜீரோ பண்ணிட்டேன், தெர் இஸ் சம் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பி இஸ் லெஃப்ட் இன் த ஸ்பெசிமன். ஸோ இவ்வளோ வேல்யூ அங்கே மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து அந்த இதில் மீதம் இருக்குது. மேக்னட்டைசிங் ஃபீல்டு ஜீரோ ஆன பிறகும் தெர் இஸ் சம் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் லெஃப்ட் இன் த ஸ்பெசிமன். திஸ் இஸ் கால்டு ரெசிடியூல் மேக்னட்டிசம், ரெமனன்ஸ் ஆர் ரெட்டின்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஸ் கால்டு ரெட்டின்டிவிட்டி. இந்த வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஏடி ஏடிங்கிறது வந்து என்னது அப்படின்னா, இட் இஸ் கால்டு ரெட்டின்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மேக்னட்டைசிங் ஃபீல்டை நான் ஜீரோ பண்ணிட்டேன், இருந்தாலும் அந்த மெட்டீரியலில் கொஞ்சம் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதில் ஸ்டேபிளாக நிற்கிது. ஸோ அது அந்த மெட்டீரியலுடைய நேச்சரை பொறுத்தது. இப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். தி சிம்பிளைஸ் தட் சம் மேக்னெட்டிசம் இஸ் லெஃப்ட் இன் த ஸ்பெசிமன் ஈவன் வென் த ஹச் இஸ் ஜீரோ. ஸோ த ரெசிடியல் மேக்னெட்டிசம் ஏடி இன் த ஸ்பெசிமன் இஸ் கால்டு ரெமனன்ஸ் ஆர் ரெட்டின்டிவிட்டி. அப்போ ரெமனன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இஸ் டிஃபைன்ட் அஸ் எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு ரீடெயின் த மேக்னெட்டிசம் இன் தம் ஈவன் ஆஃப்டர் த மேக்னட்டைசிங் ஃபீல்ட் டிஸப்பியர். அதில் மேக்னட்டைசிங் ஃபீல்டு மறைஞ்சப்போ கூட அதில் கொஞ்சம் மேக்னெட்டிக் நேச்சர் மீதம் இருக்கக்கூடிய அந்த தன்மையை தான் ரெட்டின்டிவிட்டி அல்லது ரெமனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நவ் ஐ மேக் த ரெசிடியூவல் மேக்னெட்டிசம் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் த ரெட்டின்டிவிட்டி ஜீரோ, ஐ இன்க்ரீஸ் த ஹச் இன் ரிவர்ஸ் ஆர்டர். தட் இஸ் நெகட்டிவ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது அப்படியே ரெட்டின்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து கெட் ஜீரோ அட் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் இங்கிற பாயிண்டில் ஜீரோ ஆகுது. அப்போ அதை ஜீரோ ஆக்குறதுக்கு ஐ கிவ் சம் மேக்னட்டைசிங் ஃபீல்ட் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன். How much I given the point is A and the point is E. So AE is called. This is the reverse magnetizing field which makes the magnetic induction zero. However, this is called coercivity. The magnitude of reverse magnetizing field for which the residual magnetism of the material vanishes is called its coercivity. அப்போ எவ்வளவு அளவுள்ள ரிவர்ஸ் மேக்னட்டைசிங் ஃபீல்டை நம்ம கொடுக்கும்போது அதில் உள்ள ரெசிடியல் மேக்னட்டிசம் ஆஃப் த மெட்டீரியல் வேனிசஸ் காலி ஆகுதோ ஜீரோ ஆகுதோ அதை தான் நம்ம கோர்சிவிட்டி அப்படிங்கிறோம். இந்த ரெட்டின்டிவிட்டி இந்த கோர்சிவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஐ இன்க்ரீஸ் ஹச் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன் அண்ட் பி ஆல்சோ இன்க்ரீசஸ் அண்ட் ரீச் த சேச்சுரேஷன் பாயிண்ட் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன், தட் இஸ் எஃப்ங்கிற பாயிண்ட் அடிக்கும். அண்ட் தென் அகெயின் இட் இஸ் டிக்ரீசஸ், பி இஸ் also some retained and again further it increases, திரும்ப இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த இதை வந்து ஜீரோ ரிவர்ஸ் டைரக்ஷனில் பண்ணோம், இந்த பாயிண்ட் வந்து கேன்னு எடுத்திருக்கோம். அண்ட் வென் அகெயின் ஹச் இன்க்ரீசஸ் இட் அகெயின் இன்க்ரீசஸ் அண்ட் ரீச் த சேச்சுரேஷன் பாயிண்ட். ஸோ வி கெட் a closed path, a closed loop. The loop is start A, C, D, E, F, G, K, then again C. This closed loop is called
hysteresis. Hysteresis loop. அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இதை வந்து ஹிஸ்டசிஸ் லூப். அப்போ இந்த க்ளோஸ்டு லூப்பில் பார்த்தீங்கன்னா த பி இஸ் லேகிங் பிஹைண்ட் ஹச் டூரிங் த என்டையர் சைக்கிள். ஹச் முன்னாடி போனாலும் பி அப்படியே பின்னாடியே வருது. ஸோ திஸ் இஸ் கால்டு ஹிஸ்டசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ஃபைனலாக சொல்லியிருக்கேன், இந்த என்டையர் சைக்கிள் the magnetic induction B lags behind the magnetizing field. However, this phenomena of lagging of magnetic induction behind the magnetizing field is called hysteresis. Hysteresis means lagging behind அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அடுத்து வந்து இதில் இந்த hysteresis loss வரைக்கும் நம்ம எழுதணும் இந்த 5 mark. அப்போ ஹிஸ்டசிஸ் லாஸ்னால் என்னது அப்படின்னு கேட்டோன்னா, டூரிங் த மேக்னட்டைசேஷன் ஆஃப் த என்டையர் சைக்கிள் ஆஃப் த ஸ்பெசிமன் தெர் இஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஹீட் வடிவத்தில் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆகுது. அப்போ இந்த லாஸ் எதனால் வருதுன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் த ரொட்டேஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் த மாலிகுலர் மேக்னட்ஸ் இன் வேரியஸ் டைரக்ஷனில் அது ஓரியன்ட் ஆகும்போது the energy loss ஆகுது. So energy lost per unit volume of the material which is carried through one cycle of magnetization. அப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கொண்டு போகிறதுக்கு பேர் தான் ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னட்டைசேஷனில். ஸோ எவ்வளோ எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் லாஸ் ஆகுதோ தட் இஸ் கால்டு ஹிஸ்டசிஸ் லாஸ். அந்த லாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஏரியா ஆஃப் த ஹிஸ்டசிஸ் லோ. இந்த ஹிஸ்டசிஸ் லூப்போட ஏரியா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஏரியா பெருசாக இருந்துச்சுன்னா தெர் இஸ் மோர் லாஸ் ஆஃப் எனர்ஜி. இந்த ஏரியா ஸ்மாலாக இருந்துச்சுன்னா தெர் இஸ் லெஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது எளிமையான ஒரு டாபிக். ஸோ ஈஸியாக இந்த இதை ட்ராப் பண்ணியே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா படிச்சுட்டு போயிடணும். ஓகேவா?